வெல்கம் டு பாரத் கிச்சன். அமெரிக்காவில் அட்லாண்டா அப்படிங்கிற அந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வைரஸ் பாதிப்புக்கு அப்புறம் வந்த அலர்ட்டில் மக்கள் எல்லாத்தையுமே வீதியில் போய் எதை எடுக்கிறோம் எதை விடுறோன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு காலியாகிற அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்து வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சாப்பிட்ற கப் நூடுல்ஸ், சீட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்து பேக் வந்து நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, ட்ராலி ஃபுல்லாக அவ்வளோ அள்ளி வச்சுட்டு போனாங்க. எதெல்லாம் மைக்ரோவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்லாம், எல்லாமே எதெல்லாம் 2 மினிட்ஸில் ரெடி ஆகும், அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் வந்து அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் செக்ஷன், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃப்ரோசன் செக்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் நினைக்காத அளவுக்கு எம்டி பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. மெயினாக சிக்கன் ஐட்டம்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சிக்கன்லாம் டக்குன்னு இம்மிடியட்டாக செய்கிற ஒரு ப்ராடக்டை, ப்ரெட்டு, பன்னு, டார்டிலாஸ், கேக்கு அந்த மாதிரி எந்த ஐட்டமுமே இங்கே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில், இங்கே பார்த்துட்ருக்க இந்த தண்ணி பாட்டில் வந்து 12 பாட்டில் தான், கிட்டத்தட்ட $14 போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற லிக்விட், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டைடு எல்லாமே வந்து காலி. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் மில்க் இருக்குது, அதுவே ஒன்றுமே இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் மக்கள் வந்து இருக்கிறாங்க. குறிப்பாக டாய்லெட் டிஷ்யூ, கை துடைக்கிறதுக்கான அந்த பேப்பர் டவலும் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த டிஷ்யூவும் எங்கேயுமே உங்களால் வந்து பார்க்கவே முடியல. இது வந்து சின்ன சின்ன ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும், எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தான் மக்கள் அதை வந்து வாரி வலித்து அள்ளிட்டு போயிருக்காங்க. மீட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இவ்வளோதான் மீட் செக்ஷன். ஸோ இது ஃபுல்லாக இருக்கும் அங்கே வந்து, எப்போவுமே நீங்கள் போனீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். மீட் செக்ஷன் குறையாமல் வச்சுருப்பாங்க. அந்த ஒன் டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க மக்கள். பயத்தின் பீதியில் உறைஞ்சி போயிருக்கிறனுடைய வெளிப்பாடு தான் இவ்வளோ எம்டியாக ஒவ்வொரு ட்ரேயும் காமிக்குது நம்மளுக்கு. இது வந்து ஹோல் ஃபுட்டில் நாங்கள் எடுத்தது, கப் நூடுல்ஸ், சூப்ஸு அந்த மாதிரி இருக்கிற எதுவுமே, பாஸ்தா அந்த மாதிரி வெரைட்டி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருமே எடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.